வெல்கம் பேக் டு கேமிங் ஓட இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி கேக்கீங்கனா இந்த பர்முடா மேப் இந்த இது கீழ சைடுல இந்த மவுஸ் கர்சர் இங்க வரதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச், ஒரு பயங்கரமான மேட்ச், ஒரு அட்டகாசமான மேட்ச், ஒரு தரமான மேட்ச் அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. அச்சோச்சோ இதுவா பயங்கரமான மேட்சாச்சே, நானும் சாதாரணமான அந்த மேட்ச் விளாட்றதுலையே அப்படின்ற மாதிரி வந்து நீங்களே சொல்லுவீங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர் அவங்க ஒரு சொந்த ஊர் சொந்த ஊராக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட சொந்த ஊர் கிளாக் டவர் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போச்சான்ற தெரியல. நானுமே இப்போ இந்த கேம் விளையாடணும், உள்ளே போனால் சம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம மொபைலில் போனால் சுத்தமாக கண் தெரிய மாட்டேது, கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து சென்னைக்கு போகலாம் அப்படின்னுக்கிறேன். ஆப்ரேஷன் போயிட்டு வந்த பிறகு எனக்கு கண்ணு மொத்தமாக போனாலும் போயிடலாம், இல்லை கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்தாலும் வரலான்னு தெரிவித்து கொள்ளப்படுது. அதனால் வந்து நீங்கள் ஆண்டவரை பிரார்த்திக்க கொள்ளும் ஆரம்பிக்கும் தாழ்மை கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு கேம் தம்பளன் இந்த மாதம் யூடியூப் காசு வந்துருச்சுன்னா போய்ட்டு நான் கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண வந்துடலான்னுக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் வரல கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கண்ணு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாடா? காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தான்டா, நீங்கள் தான் சொல்ல முடியாது. இந்த வீடியோ போட்டு அந்த கண்ணு போயிடுச்சுங்க. எப்படி அந்த கண்ணு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, எங்கே இருங்க, இவன் எவனோத்த மேலே இருக்கிறான், இவனை வச்சு வெளி வெளி விழுக்க போகிறான், அதை நான் பார்க்க போகிறேன், அதை நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஒன்று வெளி வெளி விழுக்க போகிறான், நான் வாங்க போகிறான். ஆ ஓகே ரைட்டு, இல்லையா அடி விழாதா அதை வந்துட்டான் வந்துட்டான் ஆஹா போடு ஆஹா ஒவ்வொரு அடி இடி போடுறக்கண்டா அவன் அப்படின்னு வந்து டெவில் டார்க் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் டெவில் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாசத்தை நான் பார்க்குறேன், ஆறு காடல் நான் பார்க்குறேன். மேலே பார்த்தா ஆகாசத்தில் பார்த்தா பற்றி ஆளு அடே தம்பி, ஆகாசத்திலே பார்த்த அவன் ஆகாசம் தானே பறந்துக்கிட்டு இருக்கான். அதான் அந்த கண்ணு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுங்க. அப்போ வந்து யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு பெருசாக இன்கம்லாம் கிடையாது அதுக்கு முன்னாடி, சரிங்களா? சரி ஃப்ரீ ஃபயர் வந்துருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிசியில் விளையாட ஆரம்பிக்கலாமே அப்படி, அதாவது நான் மொபைலில் விளையாட்டுருந்தேன் அப்போலாம் ஓகேவாக தான் இருந்தது, கண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் பிசியில் விளையாட ஆரம்பித்தேன். அப்போலாம் கையில் வந்து காசு கிடையாது. அப்போ கையில் காசு இல்லாதால என்ன பண்ணேன், டிவி இருக்குது தெரியுமா, 32 இன்ச் டிவி வாங்கினா காசு கம்மியாக இப்போ 12,000 ரூபா 10,000 ரூபா ரீகனெக்ட் டிவி. இப்போ வரைக்குமே அந்த டிவி இருக்கும், 32 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரீகனெக்ட் டிவி ஒன்று இருந்தது. சரி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமாக யூஸ் பண்ணேன் ரொம்ப நாளாகவே, ஏன்னா வந்து அது யூடியூப் ஸ்டார்ட் காலத்துலேருந்தே இந்த கேமிங் சேனல் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அதான் யூஸ் பண்ணுறது. அது நம்ம ஒன்லி எடிட்டிங்கு இந்தமாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம வச்சுட்டு இருந்தோம், கரெக்டுங்களா? அதை எடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ விளையாடுற பிசியாக மாற்றணும் அதை. அப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம ரொம்ப பக்கத்தில் வச்சு கேம் விளையாடுவோமா, டிவி அது அது சிஸ்டம் கிடையாது, மானிட்டர்னா அதில் ஏதோ ஏதோ ஃபில்டர்லாம் கொடுப்பாங்களாம், அந்த ஃபில்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு எதுவும் வந்து ஆகாதான். ஆனால் இந்த டிவி இது பார்த்திங்கன்னா டிவி இது வந்து நம்ம லாங்கில் வச்சு தான் பார்க்கணும், கிட்டே வச்சு பார்க்கக்கூடாது. கிட்டே வச்சு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அவிஞ்சு போயிடும். அதேமாதிரி கண் அவிஞ்சு போய் தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கண்ணில் ஒரு 2-2 ரைட் கண்ணில் ஒரு 1.5 மைனஸும் போயிடுச்சு. இப்போ இந்த கண்ணாடி தூக்கிட்டு பார்த்தேன்னு வச்சிங்களேன், ஆப்போசிட்ல இருக்கிற எந்த ஒரு பொருளும் எனக்கு தெரியாது, டிம்மாக தெரியும். அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ண போகலாம் அப்படின்ட்டுருக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் நல்லா இருந்ததா, ஆனால் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன். அதுக்கான காரணம் என்னென்னா, இதுதான் கண்ணாடி போட நீங்கள் பார்த்து பழகிட்டீங்கன்றதால ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிங் கேட்கலான்னு கேட்குறேன். அந்த ஓட்டிங்கில் நான் ஜெயித்தேன் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறேன், தோத்துட்டேன் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்கின்றது தெரிவித்து கொள்ளப்படுகிறது. கதை கதையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை அடிச்சிக்க மாட்டேறான், அவனை அன்பு கைகளால் வந்து பின்னப்படுகிறார்கள் அனைவரும், பின்னப்பட்டு யாரும் வந்து பார்த்தாலும் அடித்து கொள்ள மாட்டுகிறார்கள், உயிர் வயதில் கைகால் உதறுகிறது அனைவருக்கும். என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே, ஆனால் நீங்கள் யாராவது பிசிக்கு பதிலாக மானிட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் என்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் டிப்ஸாவாக போயிடும். இது எப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுறப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பவுலிங் போடுவோம், அப்படி பவுலிங் போடுறப்ப நம்மளுக்கே தெரியாமல் 2-3 முறை கண்ணாடி வந்து கீழே விழும், அது நம்மளே தெரியாமல் அது போட்டு மெரிச்சிடுவோம். அதுக்கு ஒரு 1,500 ரூபா 2,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், யாரும் வந்து டிவியை வந்து மானிட்டராக யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா போன வாரம் நான் கிரிக்கெட் விளாட்றப்போ அதே மாதிரி தான், நான் அப்போ தான் புதுசாக ஒரு கண்ணாடி வாங்கியிருந்தேன் 2,000 ரூபா கொடுத்து, அந்த கண்ணாடி பவுலிங் ரொம்ப வேகமாக போடுறேன்னு போட்டு அந்த கண்ணாடி கீழே வீழ்ந்து பவுலிங் போட்ட பாஸ்டில் நானே போய் அதை மெரிச்சு அந்த கண்ணாடி சுக்குநூறாக போய் திரும்ப ஒரு 2,500 ரூபா கொடுத்து ஒரு புது கண்ணாடி வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நஷ்டங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். அதனால் வந்து யாரும் மானிட்டரை வச்சு யாரும் வந்து டிவியில் வந்து மானிட்டராக யூஸ் பண்ணாதீங்கன்னு மிகவும் தாழ்மை கேட்டுக்கொள்வது. நான் உங்களுக்கு ஏமே தம்பளன். ஆ ரைட்டு, இந்த கதைலாம் சொல்லி உங்களுக்கு ஓட்டுறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்குதே, ஆத்தாடி ஆத்தா. ம், அடுத்தபடியாக மேடு கொஸ்ட் ப்ரோ, ஜீவா ப்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஜூனில் இருந்துங்கன்னு முக்கிக்கிட்டே உள்ளே போயிடும்டா இசுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிள் வச்சுருக்காரு,
ஆனால் நான் வைக்கல போக மாட்டேன், நான் நடந்தே தான் போவேன், இந்திய நாடு நம் வீடு அப்படின்னு சத்திய புரோகா அது என்னது அந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டிருக்கிறார் இவர். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மைக் ப்ரோ, என் மைக்கு தான் சரியாக ஒர்க் ஆகலை, அவரோட மைக்காவது சரியாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். இவர் வந்து கத்திரிப்பு கலர்னால் பிடிக்கும் போல், சாதா கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கலர், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பறவையும் அதே கலர் இருக்குது, இவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அதே கலர் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ சப்போஸ் என்ன மாதிரி ஸ்பெக்ஸ் போடுறவராக இருந்தால் இவரோட கண்ணாடியும் கத்திரிப்பு கலரில் தான் வாங்குவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னல் முரளி ப்ரோ, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னலாம் பறந்துக்கிட்டே பறந்து கொண்டிருக்கிறார். கொம்பன் ப்ரோ, என்னை எவனாலே ஆட்ட முடியாது அசங்க முடியாது, நான் பெரிய கொம்பட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறக்கும் தட்டுக்கு மேலே உட்காந்து கொண்டிருக்கிறார். அதான் அந்த பேசி போகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுத்து பார்த்தா தான் தெரியாது, பேசிப்பிடலாம் கிடையாது. மேலே உட்காந்துங்கண்ணா வண்ணே, நானே உயிர் பயத்தில் கை கால் நடுங்கக்கூடாதுன்னு கீழே உட்காந்து குஞ்சுன்னு பார்த்துருக்கறடா அப்படின்னு. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. அடுத்தபடியாக எஸ்கே கிங் ப்ரோ வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார், ஓடிக்கொண்டிருக்கிறார், ஓடிக்கொண்டே இருக்கிறார். யார் நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறார் தெரியவில்லை. பார்ப்போம் பார்ப்போம், பார்த்து கொண்டே இருப்போம். அடுத்தபடியாக மேம்பாட்டு ப்ரோ, எங்க நம்ம இப்படியே பேசினா ரெண்டு ஜோன் கலகலன்னு போயிருந்தேங்க, என்னங்க இது, தன்னானே நானே தானே நானே தானே நானேனோ ஓஹோய் தானே நானேனோ ஓஹோ தானே நானேனோ. இதுக்கு பாட்டு பாடுறேன், தெரிகிறதா தெரிகிறதா தெரிகிறதா, லைக் பண்ணாமல் நீ பார்க்குறாள் வெண்ண, லைக் போடுற வெண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேன் வெண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாடுறா. இதுக்கப்புறம் அசிங்க அசிங்கமாக கேட்பேன், பச்சை பச்சையாக கேட்பண்டா, வாழ வரத்துலாம் கேட்பேன், டாக்ஸிக்கு ஜிடின்றதை நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்கடா. நீங்கள் லைக் போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி பாடுறே, பண்ணி பாராடு, என்ன சாதாரணமாக நினச்சிக்கிறீங்களா, போகிற வரவெல்லாம் அஜிஜோ நான் வேற ஒரு டைலாக் சொல்ல போய் வேற ஒரு டைலாக் வந்துட்டுருக்குமே, ஃப்ளோவில் டாக்ஸிக் டைலாக்கே வந்துட்டுருக்குமே, சாமியும் என்னை காப்பாற்று சாமி இந்த டாக்ஸிக் மைண்ட்லேருந்து. அஜிஜோ ஆப்போசிட்டில் ஒத்துருக்கான், அந்த கொடிய மாரி நம்மளால் தாக்கத்தை வந்துக்கிட்டுருக்கேன், அவனை விடக்கூடாது. அஜிஜோ செத்துருப்பானே, விடக்கூடாதுன்றப்பான், அவன் ஏதோ ஆப்போசிட்டு புஜுக்குன்னு ஒன்று விட்றான், என்ன விட்றான்னு தெரியலையே. அப்போ ஆஹா, அதாவது என்ன வேண்டால் அக்ரம் ப்ரோ, அக்ரான் அக்ரான், நான் மிஸ்யூ அக்ரான், யாரோ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரானா ஜிடி கொம்பன் ப்ரோ, என்னோடய பேரை வைத்துக் கொண்டிருக்கும் இந்த காரணத்தினால் இவர் ஒரு மிகப்பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஒன் டாப் கன்னாக வச்சுருக்கிறதா பார்க்குறப்ப, இவர் ஏசி எயிட்டில் ஒரு மிகப்பெரிய ப்ரோ பிளேயராக வளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நம்மளோட பேர் அதாவது கேமே வந்து அழிஞ்சு போகிற நிலைமையில் இருந்தாலும் நம்ம மேலே பாசத்தை வச்சு இவர் நம்ம பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். இவருக்கு என்ன சொன்னாலும் அமைக்கே ஆகாதுங்க. ஒரு சிலர்லாம் வந்து ஐபிஎல் இருக்கிறப்ப கூட பேசுவான், எல்லாம் போனதுக்கப்புறம் ஊரை விட்டு கொடுருவானுங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு எப்போவுமே என் கூட இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், என் பேர் வச்சுருக்க இவங்களாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், என்னை நம்பி இது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு நம்பி என்னை மோட்டிவேட் பண்ணுற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மகிழ்ச்சி. இதே மாதிரி தான் நானும் அடிப்பேன் பின்னாடி போய் தான், ஏன்னா நேருக்கு நேராக சேனல் அடிச்சிருவாங்க இதை பாருங்க. அதனால தான் அதே யோ கொம்மன் ப்ரோ உள்ள ஓடியா, என் பேர் ப்ரோ பிளேயர்லாம் சொல்லிக்கிறியா, உன்ன உள்ள ஓடியா, ஆ போட்டார் என்ன என் மேலே பாச வச்சுருக்கும். நீங்களும் சரி, இந்த வீடியோ பார்த்துருக்க லைவ் பார்த்துட்ருக்கா இவரும் சரி, இவங்களும் சரி, இவர் என் பேர் வச்சுருக்க இவரும் சரி, எனக்கு இதே மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டே நிறைய என்டர்டெயின்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் கேமிங் தமிழன் டான் 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 வாங்கல பேர் கேமிங் தமிழன் சேனலுக்கு அப்படின்றப்ப ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்கை ஆக காலத்தில் வாங்கினா எப்படி இருக்கீங்க போனேன் அப்படி போனேன் ஆப்போசிட்டில் ஒருத்த வெளி வெளி வெளுத்து அவனை முடிச்சு அனுப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நீ வெளி வெளுத்துன்னு வெளுத்த வெளிக்காட்டி என்ன மொத்த கீஞ்சி போய் தூங்கி கிடக்குவாங்க, ஓரா 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 அப்படின்றப்போ வந்து காடு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டு தள்ளி விட்டு அடுத்து வருகிறது. இவர் போன மேட்ச் வந்து ஒரு அருமையான நிலையில் ஆடி கொண்டிருந்தார், ஆனால் இந்த மேட்ச் வந்து இவர் அருமையான நிலையை ஆடுவார் பார்க்க வேண்டும். பல பேரோடு வந்து பார்த்தீங்கன்னா பல விதைகள் இருக்குது, அந்த விதையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட விதை என்ன விதை அப்படின்னு கேட்கிறார். இந்த சர்வே பண்ணும் விதை வந்து இவர் வந்து இடென்டிட்டியாக வைத்து சார் அதை இடென்டலாக வைத்து கொண்டிருக்கிறார். இடன் டேலண்டாக இப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தர் வரப்போகிறார், இவரை வந்து அடிப்பாரா அடிக்க மாட்டாரா, இல்லை 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 ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கிறார், ஆனால் இங்கே லேண்ட்மேன் வச்சு ஓடிக்கிறார், சாவதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா என்பதை வீழ்ச்சியை தான் பார்க்க வேண்டும். மக்கள் 20 பேர் இருக்காங்க, டாக்டர் ப்ரோ டாக்டர் ப்ரோ போடுறா ஒரே ஒன் டாப் பண்ண போடு ஆத்தாடி ஆத்தா, கொஞ்சம் முன்னாடியே வச்சிருக்கலாமே என்பதுதான் என்னோட கருத்து. ஆஹா சூப்பருங்க, மெடிக்கெட் போட்டாருங்க, ஃபுல் மெடிக்கெட்டு, சாதாரணமான ஆள் கிடையாது இவன், பயங்கரமான ஆள் டாக்டரு, யாருக்கிட்ட வேங்கமாக ஒத்தில் வந்திருக்கேன், எல்லாருமே ஒத்த ஒத்தையே தான் வந்திருப்பாங்க சூழல் மேட்ச்சில். சரி அடுத்தபடியாக எஸ்கே ஒய்டி ப்ரோ, போன மேட்ச்சில் பைக்கு கார் எடுக்க ஆரம்பிச்சவர் இந்த மேட்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. இவர் கார் பைக்கெலாம் எடுத்துகிட்டு வேக வேகமாக ஓடுறதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, எனக்கு இந்த மேப் வந்தாலும் லேக் ஆகுது, 2.5 லட்சம் ரூபா பீஸ் வச்சுருக்கு எனக்கே இந்த நிலமனா ஐயோ போகிற போக்கில் ஒருத்த சூன்னு சொல்லிட்டுருப்பானே, ஏ ஒருத்த வந்து முட்டை போகிறான் நேராக அப்போ உள்ளே விட்டாங்க.
வாடா 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 வாயில வீடா போட்டு காடா சிங்கோ சிங்கோ தோரே சிங்கோ அஞ்சோ அஞ்சோ அஞ்சுமா அஞ்சாதா போறா விடாத ஒருத்தனோட சைடு சைடு அடிக்கிறாங்க ஆளு சாதாரணமாக ஏ மைக்கே வந்துட்டா மைக்கு நீ அங்கே பாருங்க பறக்கிறான் பாருங்க அவனுக்கு அடிச்சு போச்சுக்கலடி அதுதான் அப்படி போடியா அடிச்சா மாதிரி ஆடியா இடிச்சா மாதிரி ஆடியா வாடா விட்றா பாம்பெல்லாம் விட்றா அடிச்சு முடிச்சு விட்றா அவனை விடா இன்னொரு பாம்பு விட்றா மாப்பிள்ள இன்னொரு இருக்கு பாரு விட்றா கொய்யா யாருக்கிட்ட அடிக்கடி ஒவ்வொரு அடி இடி போடுறா கார் தான் போற ஆய்யோ போச்சே 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 உன் பேச்சு கேட்டனடா கேட்டனடா மொத்தமா போச்சாடா அடா பாவத்த என்னத்தை சொல்ல நான் என்னத்தை சொல்ல ஆ லைஃப் லாங் சொல்ல அவோட தட்டை ஒரு தட்டு அடேங்கப்பா காருக்குள்ள பூந்து போறாங்க இப்ப கார் வைக்கிங்கள் நடமாடும் இந்த வேலையில் வந்து விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறார் இவர் முட்டா ஒரு முட்டு அப்படின்னு போடு 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 ஒன் டாப் என்ற கிங்கே வந்து இவர் நிரூபிப்பாரா நெவர் 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 எனக்கு ஒன் டேப்பா நெவர் வண்டி உங்க சூப்பர்னா ஸ்லோவா தம்பி உங்க வண்டி என்ன ஸ்லோவா என் பக்கத்தில் கார் சந்துக்குள்ள போது அடுத்தபடியாக எஸ்கே கிங் ப்ரோ எங்க இவரெல்லாம் இப்போ தாங்க பார்க்குறனே இவரை ஆனால் நாலு கிலோ அடிச்சு வச்சுருக்காருங்க நம்ம ஊருக்கு அதை உலக கதைலாம் பேசியிருந்தா இந்தமாரி ஒரு பிளேயர் ஒரு நாலு கிலோ அடிக்கிறப்ப நம்ம பார்க்காம போயிடுமா என்னங்க இது பொடியன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் போய் அடித்தானா நல்லாயிருக்கும் ரைட்டு சாண்டி ப்ரோ ஸ்பைடி ப்ரோ அஜயோ கால் சந்தூர பூந்து போனாடி ஆத்தாடி ஆத்தா இப்போ கார் பைக்கில் இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருப்பான் ஆ ஏதோ ஒரு கார் பற்றிக்கு தெரியுது ஏதோ பைக்கா இப்போ விலை போகிறான்டா காடு ப்ரோ போடு ப்ரோ போட்டு தள்ளிக்கிட்டே இரு ப்ரோ இப்போ கீழே இருக்கிறவங்களா எல்லாம் கீழே இருக்கிறவங்களை ஹெல்ப் பண்ணுங்க பைக்காரங்களை போகிறது இல்லாமல் ஏதோ ஒரு போடு 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 போட அடிச்சா மாறாடியா இடிச்சா மாறாடியன்ற மாதிரியே இன்றைக்கி ஒரு போய் ஆடிக்கிறாரே அஞ்சு கிலோ அடிச்சு வச்சு சாதாரணமாக இருக்கான்னு நினச்சாரியா அவரு பார்க்கலாம் ஐயா என்ன நடக்குதுண்ணே துருட்டு ஏய் துருட்டு சாண்டி ப்ரோ பைடி ப்ரோ அடுத்தபடியாக ஜாக் ப்ரோ உங்கள் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் எந்த அருமையான வேலையில் ஐயோ அடிக்க மாட்டார் போலங்க ஒரு ஒன் டேப் அடிச்சிருந்தாருன்னா அது தம்மையெல்லாம் வச்சு எகிரி அடிக்கும் ஒரு ப்ரோ பிளேயர் என்று டைட்டில் வைத்து கொண்டிருப்பேன் ஆனால் அவர் எடிக்கு அழிக்கவில்லை இங்கே ஒரு பாம் அஜோஜோ சாவரத்துக்கான வேலை நெருங்கி விட்டது இல்லை ஆஹா எஸ்கேப் கிரேட் எஸ்கேப்ன்றதுல போச்சுரா முன்ன ஒத்தடிக்கிறான் பெண்ணை ஒத்தடிக்கிறான் எல்லாரும் மாற்றி மாற்றி அடித்தாரா என்னங்க பண்ணுங்க ஆ ஸ்பைடி ப்ரோ வாங்கினேன் ஆ லேண்ட் மேனேஜர் இங்கே ஹவுஸில் அண்டாவில் கை ஓடுற மாதிரி வச்சிட்டார் போல் ஆ வாடா இசுக்கு அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு இவரே வச்சுட்டு இவரே ஓடிக்கிறாரு காரணம் என்னன்னு தெரில பாவம் தெரியாமல் தான் வச்சுட்டு போல் நம்மள மாதிரி ஹவுஸத்தில் அண்டாவில் கை விட்டு போடு போடு அஜியோ 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 இதுதானே பிரச்சனையே இந்த ஒன் டாப்னெலாம் என்ன பிரச்சனைனா வீந்தால் ஒன் டாப்னும் இல்லை விழவே விழாது அப்படின்ற மாதிரி ஒரு சில டைமில் அச்சு விடுங்க அது அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு போ போடியா 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 ஆடா ஆட்டக்காட்டுறாயா ஆப்போசிட்ல ஆட்டம் காட்டுறாயா ஆட்டங்க ஆட்டுறாயா ஆடா அடியா 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 போடியா போடியா போடியான்ற மேகா இதா பிடிச்சா போடின்னு நொசிக்கு விட்டாரியா அவரு ஆடா நாலு பேருங்க நாலு பேர் இருப்பதில் மற்ற மகிழ்ச்சியில் போய் கொண்டிருக்கிறது இந்த கேம்ப்ளே அப்பாடா சாண்டி ப்ரோ ஜாக்கு ப்ரோ இந்த ப்ரோ அந்த ப்ரோ இருக்கிறது மூணே பேர் தான் இந்த மேட்சியில் போய் அடிக்க போகிறது யாருன்றதை வீச்சு தான் பார்க்கணும் சாண்டி ப்ரோ பாம்பு தெரிக்குதா அந்த பக்கம் ஓகே ரைட்டு ஆ எங்கே யாருங்க அடிக்க போகிறாங்க போயா ஹோ 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 ஒன் டாப் கன்னு நல்ல பாம் நல்ல பாம் லெஃப்ட் ரைட் வரக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இவரே போட்டுக்கிட்டாரு அஜிஜோ இவர் எழுத்து ரொம்ப கம்மியாக இருக்கே இவருக்கு மட்டும் தாங்க எழுத்து இருக்கு யாருங்க அஜிஜோ அஜிஜோ அடப்பாவத்த யோ யோய் அடப்பாவீங்களா முடிஞ்சு போச்சுங்க முடிஞ்சு போச்சுங்க இருக்கிறது ரெண்டே பேருங்க சாண்டி ப்ரோ வர்சஸ் ஜாக் ப்ரோ பதட்டமாக போய்கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஊக்காங்க போட்டு ஓங்கி அடித்து கொண்டிருக்கிறார் அந்த நபர் போடு அடிச்சாம் பாருங்க அடி இடிச்சாம் பாருங்க அடின்ற மாதிரி ஜாக் ப்ரோ அடிச்சாருங்க ஒரு போயா பயங்கரமான போயா அட்டகாசமான போயா ஒரு அற்புதமான போயா இவன் சாதாரணமான ஆள் கிடையாது பயங்கரமான ஆள் அப்படின்னு பல பில்டபிளை கொடுத்துருக்கும் இந்த வேளையில் இந்த மேட்ச் முடிச்சு அவரை வெளியே தள்ளிவிட்டது இவருக்கு வந்து இவருக்கு என்ன வேணுமோ அந்த தர்க்க சன்மானம் வந்து அவருக்கு அலங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஜாக் ப்ரோ கேட்குதா ப்ரோ ப்ரோ ஓகே ப்ரோ சூப்பராக ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி
நன்றி. தமிழ்ல வருது வார்த்தை. வாங்க 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 வாங்க. ஓகே, என்ன வர கிஃப்ட் வேணும்? வந்துச்சா பாருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பாய். சொல்லிட்டு சிரிப்பு பார்த்தீங்களா அவருக்கு? நம்மளும் அந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சிரிப்பு வந்துருச்சு போல. ஓகே மக்களே.